Hi hello viewers, நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் நம்ம தோட்டத்துல எப்படி என்னென்ன காய்கறிகள் எல்லாம் காய்ச்சிட்டு இருக்கா அப்படின்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அன்னாசி பழம் பைனாப்பிள். சோ இது மேல இருக்கிற அந்த இலைகளை மட்டும் சும்மா அந்த தண்டு பகுதி மட்டும் எடுத்து தண்ணியில வச்சிருக்கேன் வேர் வரதுக்காக. வேர் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. நீங்க சோ இந்த வெள்ளை கலர்ல பாத்தீங்கன்னா அந்த வேர்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சோ இன்னும் கொஞ்ச நாள் தண்ணியில வெச்சோம்னா வேர் இன்னும் நல்லா வந்துரும். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இத வந்து மண்ணில வெச்சிரலாம். சோ ரோஜா சூப்பரா பூத்திருக்குல. சோ நேத்தி கூட ஸ்டோரியில போட்டுறேன். இன்னைக்கு தான் ஃபுல்லா மலர்ந்திருக்கு. சோ ஃபுல்லா மலர்ந்த ஒரு ரோஜாவை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சோ இந்த ஒரு கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க. இந்த கலர் வந்து எனக்கு தேடி கண்டுபிடிச்சு நான் வாங்குனேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் எல்லாம் சென்னையில வந்து இந்த மழை காலத்துல கொஞ்சம் ரேட் அதிகமா விக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பல்லாவரம் சந்தையில ஒரு அளவுக்கு சீப்பா கிடைக்குது. நீங்க பல்லாவரம் சந்தையில வாங்க போறீங்க அப்படினா ஒரு சின்ன ஒரு டிப் மட்டும் சொல்றேன். ஒரு 4 செடி இல்ல 3 செடி வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்குன்னு சொல்வாங்க. அந்த செடி நல்லா தான் இருக்கும், நான் இல்லன்னு சொல்ல. பட் அதை விட ஒரே ஒரு செடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு நல்ல கனமா இருக்கும். அந்த தண்டு பகுதி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கனமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரோஸா நீங்க வாங்குனீங்க அப்படினா ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு, நிறைய நாள் வருது. எந்தவித ப்ராப்ளமும் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் பார்த்த விஷயம். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட ஃபேவரட் ஜேட் பிளான்ட். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கேரட். ஸோ இந்த வாட்டி புதுசாக அந்த கருப்பு கலரில் இருக்கிற கேரட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இதை விதைகள் வாங்கினேன் பயோக்ரைவ்லேருந்து. ஸோ எல்லா விதைகளும் நல்லாவே முளைச்சிருக்கு, எல்லாமே நல்லாவே வந்துட்டுருக்கு. ஸோ கேரட் எப்படி இந்த வருஷம் வருது அப்படின்றத பார்க்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அநேகமாக இது ஜனவரி எண்டு இல்லை பிப்ரவரி செகண்ட் வீக் அந்த மாதிரி தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது இதோட வளர்த்தி அப்படின்ட்டு. கேரட் வந்து பார்த்திங்கன்னா பவழமல்லியில் நல்லா வந்துட்டுருக்கு. நைட்டில் ஒரே ஒரு பூ பூத்துச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை வந்து முடிஞ்சால் கீழே எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய பூக்கள் பூக்கும். அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை எல்லாம் சூப்பராக வந்துட்டுருக்கு. நல்ல பச்சை பசல் இருக்குங்க. நல்ல மழைக்கு அப்புறம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மழை. ஸோ இன்றைக்கி அப்புறம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பிரண்டை நல்லா வந்துட்டுருக்கு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேரிகோல்டு. ஸோ இது கொஞ்சம் அப்படியே டல்லாக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம சாமந்தி இருக்குல்ல, செவந்தின்னு சொல்லுவாங்களே, அதை இன்னும் கொஞ்சம் வந்து நிறையவே நட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ அது ஈஸியாக வளருங்க, கட்டிங்ஸ் எடுத்து வச்சாலே வந்துடும். ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பக்கத்தில் அப்படியே பின்னாடி வந்து கற்பூரவல்லியும் இருக்குது, நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இங்கே அப்படியே சும்மா டேபிள் ரோஸ், பொன்னாங்கண்ணி கீரைகள், வயல் பொன்னாங்கண்ணி, சாதா பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ பொன்னாங்கண்ணி நல்லா மழைக்கு சூப்பராக வருதுங்க. தண்ணியில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வரக்கூடிய கீரை தான் இது. தண்ணி நிறைய ஊற்ற நல்லா வரக்கூடிய இது. அதுக்காக தண்ணியிலே ஊற வச்சிடாதீங்க, எக்ஸஸ் வாட்டர்லாம் வெளில வரணும். ஸோ பார்த்துக்கோங்க, கீரை நல்லாவே வந்துட்டுருக்கு. இங்கே கத்திரிக்காய் செடிகள். ஸோ கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போட்டு விட்டுருக்கோம். நான் கத்திரிக்காய் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் வழக்கமாக நினைப்பேன். பட் ஆனால் அதிகமாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில நாற்றுக்கள்லாம் இருக்குது. இங்கே வந்து மிளகாய் நாற்றுகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நாற்றுகள் எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு. லைட்டாக பூச்சி பிடிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணால் போயிடும். இதெல்லாம் லீஃப் மைனர் மாதிரி தான் இருக்குது. பட் பரவாயில்ல, சீக்கிரமாக அது சரியாயிடும், சரி பண்ணிடலாம், பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் சின்னதுலேயே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி ஒன்று பெருசாக இருக்குது. ஸோ வெண்டைக்காய் செடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காய் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நல்ல பெரிய காயாக வந்துட்டுருக்கு. சந்தோஷமாக இருக்குது. வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குதுங்க. ஆக்சுவலி இங்கே லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வெறும் வெண்டைக்காயே வச்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ வெண்டைக்காய் காய்ச்சிட்ருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ புதுசாக கஸ்தூரி வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை ரக வெண்டைக்காவும் புதுசாக வாங்கியிருக்கேன். இந்த சீசனுக்கு ட்ரை பண்ணலாமா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தைப்பட்டத்துக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி ஆரம்பிக்கிறேன்ட்டு. அதை பொறுத்து நான் உங்களுக்கு அதுக்கான அப்டேட் நான் கொடுக்குறேன். அண்டு கத்திரிக்காய் வந்து செடி காட்டினால அதில் வந்து கத்திரிக்காய் காய்ச்சிச்சு. இப்போ தான் நான் அந்த வீடியோ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது. அதையும் அப்படியே காட்டிடுறேன் பாருங்கள். அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்த இது என்னென்னு பார்ப்போம். சேப்பங்கிழங்கு நிறைய கீழே போட்டு விட்டுருக்கேன். இது அழகுக்காக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை அப்படியே விட்டுட்டேன். நான் இதை அறுவடைலாம் எதுவும் பண்ணவே இல்லை. இதை அறுவடை பண்ணலாமா இல்லை இதில் இப்படியே வச்சுக்கிட்டே நம்ம அழகுக்காக வச்சுக்கலாமா அப்படின்றதும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நித்தியமல்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு செடியை நான் கீழே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் கொடுத்துருந்துருக்கேன் பாருங்கள். எவ்வளோ பெரிய கொடி தெரியுமா அது. அதை எடுத்துகிட்டு போய் கஷ்டப்பட்டு நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். அது கிட்டத்தட்ட ஒரு 3-5 அடி ஆழத்துக்கு குழி தோண்டி அது நிறையா வேலை கொடுத்துருச்சுங்க. ஸோ நித்தியமல்லி ஓரளவுக்கு இங்கே மாடியில் இருக்கிறது நல்லா வந்துட்டுருக்கு. கீழே இருக்கிறது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. மாடி வரைக்கும் கொடி ஏற்றி விட்டுட்டுருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. நித்தியமல்லி நிறைய இடத்துல பூ வச்சுருக்குங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு பூ காத்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நித்தியமல்லிக்கு நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நல்ல உரமாக பார்த்துவீங்க. நான் வச்சுருக்க கண்டெய்னர் பாருங்கள், எவ்வளோ பெரிய க்ரோ பேக் பாருங்கள். ஐ திங்க் இது 24x24ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல பெரிய ஒரு க்ரோ பேக்காக பார்த்து வைங்க, ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நல்ல ஒரு மண் கலவை கொடுத்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இங்கே ஆல்மண்டா பூக்கள் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு உண்மையை சொல்லப்போனால். முன்ன அந்தளவுக்கு பூக்கள் இல்லை, பட் இருந்தாலும் நல்லாயிருக்கு, செடி ஆரோக்கியமாக இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரும் வச்சுருக்கேன். எல்லோ கலர் வந்து கீழே வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு கீழே இருக்கிற கார்டன்லாம் அப்டேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். பாகல் டல்லாகிடுச்சு. போன வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன் இது நம்ம இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வேறு பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ சிலதெல்லாம் விதைக்காக விட்டுருக்கேன், பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஸ்மோஸும் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ காஸ்மோஸ் இந்த மாதம் ட்ரை பண்ணுற நண்பர்கள் ட்ரை பண்ணலாம். விதைகள் தோறுக்கு பாருங்கள், இதுதாங்க விதைகள். இதை அப்படியே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் விதைகள் வாங்கவே தேவையில்லை. ஸோ இதுதான் விதைகள், இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காஸ்மஸ் வந்து சூப்பராக வளரக்கூடியது தான். இந்த விதைகள் லைட்டாக தூவி விட்டிங்கனாலே போதும். வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து இதை அழகுக்காக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இதுலேருந்தே விதைகள் கீழே விழுந்து இதுலேருந்தே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் டெக்கரேஷன் யாரெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ காஸ்மஸ் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிளான்ட்டுங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மிளகாயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டுருக்கு. மிளகாய் வந்து நல்லா பூக்கள்லாம் விட்டு நல்லா காயும் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அடிக்கடி காயும் பறிச்சிட்ருக்கும். ஸோ மிளகாய் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் மிளகாய் பற்றின சந்தேகங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் வந்து மிளகாய் செடி வளரல ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, நிறையா ஆர்டிகல்ஸும் நம்ம எழுதியிருக்கோம் மிளகாய் செடி எப்படி விதையிலேருந்து வளர்க்குறதுன்ட்டு. நீங்கள் படித்து பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கலும் படித்து பாருங்கள், நம்ம வெப்சைட்டில் இருக்குது. நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்லேட் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னரில் டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம இந்தியன் ஃப்ளாகை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிற எல்லா ஆர்டிக்கலும் தமிழுக்கு மாறிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் படிக்கலாம், இங்கிலீஷ்லையும் படிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது லாங்குவேஜில் வேணும்னு கேட்டிங்கன்னா கூட அந்த டிரான்ஸ்லேட் ஆப்ஷன்லாம் நான் ஆட் பண்ண முடியும். ஸோ ஏதாவது லாங்குவேஜ் வேணும்னா நீங்கள் உங்கள் ரிக்வஸ்ட் பேஸ் பண்ணி நான் அந்த லாங்குவேஜை நான் ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் நீங்கள் வந்து படிக்கலாம். வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாய் சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் நான் வந்து தெளிச்சிக்கிட்டு இருக்கேன். வாரம் பஞ்சகாவியம் தெளிக்கிறேன். மீன் அமிலமும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் தெளிச்சிட்டு இருக்கேன். இது நல்லாவே ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சத்து நீங்கள் கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது செடி ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட வர மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்துருச்சு. அண்ட் மேலே தான் மேலேயும் பூக்கள்லாம் கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சிச்சு, இன்னும் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இன்னும் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ மிளகாய் சூப்பராக காய்க்குது. இன்னும் 2-3 செடி இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கும் சூப்பராக வந்துட்டுருக்கு. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி இது பொங்கலுக்கு தான் அறுவடை. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கிற இந்த இஞ்சி மஞ்சள் கொத்து. இஞ்சி ரொம்ப டல் ஆகிடுச்சு. இஞ்சி ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வேறு தொட்டிக்கு மாற்றிக்கணும். மஞ்சள் செம்மையாக வந்துட்டுருக்கு. ஸோ மஞ்சளும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தான் அறுவடை. இங்கே ஒரு 3 செடி முருங்கை இருக்குங்க. ஸோ செடி முருங்கை சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மழைக்கு நல்ல தளத்திலான்னு வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கீரைகளுக்காக தான் நாங்கள் மோஸ்ட்லி வளர்க்குறோம். கீரைகளை சமைச்சு சாப்பிட்ருவோம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காயும் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி முடிக்கிற ஸ்டேஜ். சில செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டல்லாக இருக்கும். சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி முடி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வேறு செடி போட. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அத்தலக்காய், அதோடய கிழங்கு இது. ஸோ அத்தலக்காய்ங்கிறது இந்த பச்சை கலரில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இப்போ இந்த மாதம் நான் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். அண்ட் இந்த காய் உங்களுக்கும் கிடச்சிச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது நிறைய இடத்துல கிடச்சிட்ருக்கு. ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டுருக்குங்க வெண்டைக்காய். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திருப்பி மிளகாய் செடி. இதுவும் நல்லாவே வந்துட்டுருக்கு. பூக்கள் விட்டுட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் இதுவும் நல்லா காய் காய்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் லேயர் சங்குப்பூ. ஸோ இது ரொம்ப தேடி நான் பல்லாவரம் சந்தையில் அதுக்கப்புறம் தான் எனக்கு கிடச்சிது இந்த டபுள் லேயர் சங்குப்பூ. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு இதுலேருந்து விதைகள் கூடிய சீக்கிரம் எடுத்து கலெக்ட் பண்ணி நிறைய இடத்துல இந்த செடிகளை வைப்பேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்தது ரோஸ்மெரி. ஸோ ரோஸ்மெரி கொஞ்சம் டல்லாக இருக்குது, ரொம்பவே டல்லாக இருக்குது. அது ஏன்னு தெரியல, பட் ஆனால் செடி அலைவாக இருக்குது. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஸோ ரோஸ்மெரி கொஞ்சம் டல்லு தான். பார்ப்போம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அடுத்தது அவரைக்கொடி. ஸோ அவரைக்கொடி வந்து நல்லாவே ஏறிட்டுருக்கு, பந்தலை பிடிச்சிருச்சு. ஸோ பந்தல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே படர்ந்துட்டுருக்கு. ஸோ அவரை கூடி கூடியே வந்து பின்னி படர்ந்து கொண்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலர் முட்டைகோஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், செரி டொமேட்டோ எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரமாக அதை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். தட்டாவரை, ஸோ தட்டாவரையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பெருசாக மேலே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட கொடி மாதிரி மேலேயும் ஏறிடுச்சுது. ஸோ இதுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி கயிறுலாம் கட்டி விட்டுருக்கேன். ஸோ இந்த தட்டாவரையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காய்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து இது மழைக்கு முன்னாடி இதோட அறுவடை எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் வந்து இருக்குது செடியில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விதைகளுக்கு கொஞ்சம் விடுவோம் அப்படின்ட்டும் பிளான் பண்ணுறேன். ஸோ தட்டாவரை ஓரளவுக்கு நல்லாவே காய்க்குது. இது ஸ்வாட் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இதுவும் நல்லாவே காய்ச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தான். நிறைய வெண்டைக்காய் பக்கம் போகிறீங்க. இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள். ஸோ வெண்டைக்காயை வெறுக்கிற அளவுக்கு வெண்டைக்காய் இருக்கும். ஸோ அவ்வளோ வெண்டைக்காய் இருக்குது. தக்காளி அங்கே ஒன்று இருக்குது. ஆக்சுவலி செரி டொமேட்டோ வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். உங்களுக்கு அதையும் காட்டுறேன் கூடிய சீக்கிரம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிற நந்தியா வெட்டை சும்மா அழகுக்காக. ஸோ வெண்டைக்காயெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற செடிகள் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டைக்காய். இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா காய்க்கலை. ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்குது. செடி பெருசாக போயிட்டே இருக்கே தவிர காய் மட்டும் காய்க்கவே மாட்டேங்குது. இது மேலே நான் செம்ம காண்டில் இருக்கேன். பட் ஆனால் நல்லா காய் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் சி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெருசாக போயிட்டுருக்கு. காய் கொஞ்சம் கம்மி தான், பட் ஆனால் நல்லா பெருசாக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு திடீர்னு ஒரு அறுவடை நல்லா கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த செடியெலாம் நல்லா அறுவடை கொடுத்துருச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா பெருசாக போயிட்டுருக்கு. மேலே ஏதாவது காய் இருக்கா? ஒரே ஒரு காய் இருக்குது. இப்படி போனால் தெரியாது. இப்படி போவோம். இதோ பாருங்கள், இலையெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரே ஒரு காய் மட்டும் மேலே பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெண்டைக்காய் செடி இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாளைக்கு ஒரு வாட்டி நாங்கள் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்தளவுக்கு வெண்டைக்காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதோ ஒரு வெண்டைக்காய் இருக்குது பாருங்கள். இந்த சைடும் இருக்குது. இப்படி திருப்பினா இங்கேயும் இருக்குது 2 வெண்டைக்காய் செடி. ஸோ இதுலேயும் வந்து ஓரளவுக்கு நல்லா முட்டுக்கள்லாம் வந்துட்டுருக்கு. இந்த வெண்டைக்காய் செடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா காய்கள்லாம் காய்ச்சிட்ருக்கு. மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பஞ்சமே கிடையாது. ஸோ அப்படியே இந்த சைட்லேருந்து வரலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் செடி இருக்குது. இது வந்து ஒயிட் ரோஸு. இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்களி செடி. ஸோ மணத்தக்களி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. ஸோ மணத்தக்களி வந்து எனக்கு இந்த பழங்கள் அப்படி எடுத்து நான் சாப்பிடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மணத்தக்களி செடியும் நல்லாவே வந்துட்டுருக்கு. அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய். மணத்தக்காளிக்கும் மிளகாய்க்கும் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இலைகள் சின்ன மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாயா, இது வந்து மணத்தக்காளி. மிளகாய், மணத்தக்காளி. ஸோ சின்னதில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா இலைகளை பாருங்களேன். இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், இது கொஞ்சம் லைட் துவாக இருக்கும். பட் ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸுன்றது பெருசாக இல்லை. இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நான் கன்ஃபியூஸ் ஆவேன். நீங்கள் ஆகிறீங்களான்னு தெரில, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவேன். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய். இது ஆக்சுவலி குடமிளகாய். கொஞ்சம் டல் அடிக்குது. இலையெல்லாம் சுருண்டு போய் புளிச்ச மோர் கொஞ்சம் தெளிப்பேன் எப்போயுமே. ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பஞ்சகாவியம் தெளித்தாலும் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வாரம் தெளிச்சிருக்கேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 2 நாள் விட்டு திருப்பி நான் தெளிப்பேன், பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிளகாய் செடி நல்லாவே காய் கொடுத்துட்ருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ மிளகாய் சூப்பராக காய்ச்சிட்ருக்கு. பூக்களும் நிறையா பூத்துட்ருக்கு. ஸோ ஃபுல்லாகவே ஒயிட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த வீடியோவில் அந்தளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கண்ணில் பார்க்குறதுக்கு விஷுவலாக நிறையவே வெள்ளை கலர் பூக்கள்லாம் இருக்குது. நடுவில் தான் பச்சை பச்சையாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய காய் கொடுக்க போகுதுன்னு நினைக்கும் போது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா துளசி. நிறையா துளசி இருக்குது. ஆக்சுவலி இந்த மாடைக்கு நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி தான் கற்பூரவள்ளி. இதெல்லாம் மூலிகை தோட்டம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் இருக்குது. இது வந்து ஆடாதொடை. ஸோ இந்த மூலிகை எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிளகாய் செடி நடுவில் வந்துட்டுருக்கு. மூலிகைக்கு நடுவில் சேஃபாக வருது. எந்த பூச்சின்னு தாக்கக்கூடாது என்ன அப்படின்ட்டு ரொம்ப சேஃபாக வந்துட்டுருக்குது. இந்த மிளகாய் செடி தான். ஸோ எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம். அண்டு மிளகாய் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் செடியில் நல்ல கத்திரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே மட்டும் இல்லை, நிறைய கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டிப்ஸ்ன்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னாங்க. ஸோ கத்திரிக்காய் பார்த்த சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பயனுள்ளதாக இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கார்டன் வந்து இப்படிலாம் இல்லைங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வெள்ளை கலர் க்ரோ பேக் தான். ஸோ கார்டனும் அந்தளவுக்கு பெருசாக நீட்டாக இருக்காது, இப்போ இருக்கிற அளவுக்கு கூட நீட்டாக இருக்காது. ஸோ இப்போ மட்டும் நீட்டாக இருக்கான்னு கேட்காதீங்க, இப்போ இருக்கிற அளவுக்கு கூட நீட்டாக இருக்காது. பட் இருந்தாலும் அந்த வீடியோ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் போய் பாருங்கள், அண்ட் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டுருக்கு. ஸோ இது கூடி சீக்கிரம் காய் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் கயிறு கட்டி சப்போர்ட் கொடுப்பேன் இதுக்கு. ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். இதுக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். இது சப்போர்ட் கொடுத்தா ஒரு கயிறு மாதிரி கட்டி சப்போர்ட் கொடுங்க, இல்லைனா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எதாவது குச்சி வச்சு சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக சப்போர்ட் வேணும் தக்காளி செடிக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு இந்த ஒரே ஒரு காய் வந்து எங்கள் அம்மா விதைக்கி விட்டுறணும் அப்படின்றதுனால இதை பறிக்காததுனால வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள்லாம் இதுக்கே போயிட்டுருக்கு, நல்லா மொத்தமாக வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ எல்லா சத்துக்களும் இந்த புடலங்காய்க்கே போயிட்டுருக்கிறதுனால பெருசாக வேறு காய் எதுவும் வர்றதில்லை. அது மட்டும் காரணம் இல்லை, சென்னையில் அடிக்கிற மழைக்கும் காற்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பூவும் கொட்டி போயிடுது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலக மழை லைட்டாக நின்றுருக்கு, பார்ப்போம். இதுக்கப்புறமா வந்து பூக்கள் பூத்து நல்லா காய்கள் வந்து நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா சங்கு பூ செடி. ஸோ அதை அப்படியே தாண்டி அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே மிளகாய் செடி. ஸோ மிளகாயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பூ பூத்துருக்கு. ஸோ காயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே காய்ச்சிருக்கீங்க. இங்கே பாருங்கள், நல்லாவே காய் காய்ச்சிருக்கு. மிளகாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு மண்கலவை வச்சு விட்டு அதில் நான் கரெக்டான நாற்றை வச்சு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே பெருசாக எதுவும் கிடையாதுங்க. நல்லா காய் கொடுக்கக்கூடியது தான். வாரம் வாரம் முடிஞ்சால் பஞ்சகாவியம், மீனமிலம் இல்லை கடல் பாசி ஏதாவது தெளித்து விட்டுவாங்க. அதேமாதிரி இந்த இது இருக்குல்ல, இந்த இலை சுற்றல் நோய், அது நீங்கள் வராமல் பார்த்துக்கோங்க. வந்துருச்சு அப்படின்னா சின்னதுலேயே நீங்கள் வந்து எடுத்துருங்க, அந்த இலைகள்லாம் எடுத்துருங்க. ஒரு வாட்டி புளிச்ச மோர் வந்து தெளித்து பாருங்கள். ஸோ இது ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். மிளகாய் வளர்க்குறதுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம், கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பட்டாணி போன மாதமே நான் போட்டு விட்டேங்க. ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டுருக்கு. ரொம்ப ஸ்லோவாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலம் போக போக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சல்லுன்னு வளர்ந்துடும். நிறைய காயும் கொடுக்கக்கூடியது. பட்டாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வீட்டில் இருக்கிற பட்டாணியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இதுக்காக கடைக்கு போய் விதையெல்லாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டு கிச்சன் அறையில் இருக்கும்ல, அந்த பட்டாணி விதைகளே நீங்கள் எடுத்துக்கலாம். பட்டாணிகளே எடுத்துக்கலாம், அதுவே விதைகளாக மாறிடும். தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து நாற்று விதைச்சி பாருங்கள். ஓரளவுக்கு நல்லாவே வரும் உங்களுக்கு பட்டாணி. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்காய் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து எண்ணெய் காய்ச்சலாம் அப்படின்ட்டுருக்கும். அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மாதுளை இருக்குது. மாதுளை நல்லாவே வந்துட்டுருக்கு. பட் ஆனால் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வாட்டி கூட காயே கொடுக்கல. ஆனால் செடி நல்லா பெருசாக வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது பல்காக பெருசாக ஒரு நல்ல அறுவடை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி அந்த நம்ம தோட்டம் நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப நாளாக நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மாதுளையை சீக்கிரம் ஒரு நல்ல காய் கொடு அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு காய் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மாதுளை. அண்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி நான் 2 3 இடத்துல போட்டிருக்கேன், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிளகாய் நாற்றுக்கள் வச்சுருக்கேன். ஸோ இந்த லோ ஃபுல்லாகவே அப்படியே நான் வச்சுருக்கேன், காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்துட்டுருக்கு. ஸோ பட்டாணி ஓரளவுக்கு சூப்பராக வரும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் எந்தளவுக்கு வருது அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிளகாய் செடி. ரொம்ப மிளகாய் போட்டணும் அப்படின்னு தோணுது, நிறைய மிளகாய் தான் பார்த்துட்ருக்கோம்ல. ஸோ மிளகாய் நல்லாவே வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இங்கே ஒரு மிளகாய் செடி. ஸோ மிளகாய் இவ்வளோ போகணுன்ற அவசியமே கிடையாதுங்க. ஆக்சுவலி நாற்று எனக்கு வந்துருச்சு அப்படின்றதுனால தான் இவ்வளோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மிளகாய் செடி இருந்தாலே போதும், வீட்டுக்கு தேவையான மிளகாய் எல்லாமே வந்துடும். ஸோ மேலே வேணும்னா ஒரு 3 மிளகாய் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே தேவை கிடையாது. நான் நாற்றுக்கள் நிறையா வந்துருச்சுங்கிறதுனால மிளகாய் செடி இவ்வளோ வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு. ஸோ இதெல்லாமே என் தம்பி வளர்க்குறாப்புல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் ஃபிஷ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பீட்டா ஃபிஷ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொட்டியில் ஃபிஷ் வச்சுருக்கோம். ஒரு பாண்டு மாதிரியே, குட்டி பாண்டு மாதிரியே இருக்குது. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடி பசல் அப்படியே வளர்ந்துட்டுருக்கு. நல்லா இருக்குல்ல இந்த இடம், ஆக்சுவலி பார்க்க நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம், நைஸ் அண்ட் காமாக. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இன்னொரு தொட்டியும் இருக்குது. ஆக்சுவலி இன்னும் நான் சில செடிகள்லாம் காட்டில் ஃபுல்லாகவே காட்ட முடியல, ரொம்ப பெருசாக போகும் லென்த்துன்றதுனால. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு மிளகாய் செடி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கொடி பசலைக்கீரை. விதைகளுக்கு நல்லாவே ரெடி ஆகிட்டுருக்கு. விதைகள் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஷாப்புன்னு இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு விதைகள் வந்து கிடைக்கும். இங்கே வந்து பாத்தீங்கன்னா பாலக்கீரை அப்படியே தப்பு செடியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சுண்டக்காய் செடி இருக்கு அது வந்து கீழ எடுத்துட்டு போய் நட்டுறேன் அப்படி நினைக்கிறேன் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொய்யா செடி வந்துட்டு இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா மழையில சாயாம ஒரு அளவுக்கு கட் பண்ணி நிறைய விட்டுருக்கும் அதனால மழையில அந்த அளவுக்கு பெருசா எதுவும் சாயில சேதாரமும் இல்ல ஒரு அளவுக்கு நல்லவே வந்துட்டு இருக்கு முடிஞ்சதுனா இதையும் கீழ எடுத்துட்டு போய் வெச்சலாம் அப்படினு பார்க்குறோம் இவ்ளோ பெரிய செடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ இருந்துச்சுனா இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் சோ அதனால ரெண்டு கொய்யா மரம் நல்லவே வந்துட்டு இருக்கு செடி கூட இல்ல இது மரம் தான் இது நல்லா வந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி நல்லாவே வந்துட்டு இருக்கு சூப்பரா இத செடின்னு சொல்லலாம் அது மரம் தான் சொல்லியாவணும் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காயும் நல்லாவே வந்துட்டு இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சுண்டக்காய் மரம் இதுவும் மரம் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சை நல்லாவே வந்துட்டு இருக்குங்க நல்ல பெருசா இருக்கு மழைக்கு அப்புறம் நல்ல பெரிய பெரிய காயா இருக்கு எல்லாமே பார்க்கிறதுக்கு எலுமிச்சை இந்த வருஷம் சூப்பராவே காய்ச்சிட்டு இருக்குங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ எலுமிச்சை எனக்கு வந்து என் மனசை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நல்லா காய்ச்சிருக்கு சந்தோஷம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சுன்னு வாங்கிட்டு வந்து வச்சது ஸோ இந்தளவுக்கு பெருசாக எதுவும் பூவும் இல்லை காயும் இல்லை ஸ்டார்டிங்கில் வருஷத்தில் வந்து பூக்களுக்கு லைட்டாக இருந்துச்சு பட் ஆனால் கொட்டிடுச்சு பட் ஆனால் நண்பர்கள் நிறைய பேர் சொன்னது என்னென்னா ஃபஸ்ட் வருஷம் அந்தளவுக்கு பெருசாக பூ வைக்கும் போது எதுவும் கொடுக்காது அடுத்த வருஷம் நல்லா கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்த வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு ஆரஞ்சு வந்து காய் கொடுக்குது அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் சுண்டக்காய் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்கிறதுனால சுண்டக்காய் நிறைய இடத்துல வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிளகாய் செடி ஸோ மிளகாய் செடியும் நல்லாவே வந்துட்டுருக்கு இதுலேயும் வந்து மிளகாய் நல்லாவே காய்க்குது ஏன் இவ்வளோ மிளகாய் வச்சுட்டேன்றது எனக்கே தெரியல அந்தளவுக்கு மிளகாய் வச்சுருக்கேன் இது எல்லாமே நாற்றுகள் வந்துருச்சுங்க நிறைய நாற்றுகள் வந்துருச்சு நாற்றுகளை தூக்கி போடுறதுக்கு மனசே வரல எல்லாத்துலேயும் ஒரு தொட்டியில் வச்சாச்சு ஸோ மிளகாய் ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய அறுவடை எடுப்பேன்னு நினைக்கிறேன் அந்த அறுவடையை நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எவ்வளோ மிளகாய் அறுவடை எடுக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து தெரிவிக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் until then bye from your Sakthivel have a happy going day bye bye